வணக்கம் அருள்குமார். திருச்செந்தூரில் பக்தர்களின் வருகையை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன, கூடுதல் விவரம்? வணக்கம் வித்யா. முருக பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வந்து இன்று ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கு இக்கோவில் நடை திறக்கப்பட்டது. 1:30 மணிக்கு விஸ்வரூபதி பாரதியும் 4 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடந்தது. தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் வந்து வழக்கம் போல நடைபெற்று வருகிறது. இந்த ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக நேற்று நள்ளிரவு அதாவது 12 மணியிலிருந்தே கோவில் வளாகத்துல வரிசையில காத்திருந்து சுவாமி தரிசனத்துக்காக காத்திருந்தனர். மேலும் இலவச தரிசனத்தில் சுமார் 6 மணி நேரமும் ரூபாய் 100 கட்டண தரிசனத்தில் சுமார் 5 மணி நேரமும் பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வந்துட்டு அந்த காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம். பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு வசதியாக வந்து கோயில் நிர்வாகம் சார்பில் வந்து மூத்த குடிமக்களுக்கு தரிசன வசதியும் மாற்றுத்திறனாளி பக்தர்கள் மற்றும் பாத யாத்திரைகள் வந்த பக்தர்களுக்கு தனி வரிசையும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வந்து நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் வந்து பாத யாத்திரையாக வந்து மேலதளத்துடன் வந்து ஆடிப்பாடி காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் அங்க பிரதர்சனம் செய்து வேல் குச்சியும் தங்கள் வேண்டுதல்களை தொடர்ந்து நிறைவேற்றி வந்துட்டு இருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த கோவில் வளாகத்துல குவிந்ததால் வந்து கோவில் வளாகம் திருவிழா போல காட்சியளிக்கிறது. மேலும் கோயில் சுற்றி இருக்கக்கூடிய கோவில் வளாகம் வெளிப்பிரகாரம் கடற்கரை பகுதியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடற்கரை பகுதியில் வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்வதற்காக கடலில் புனித நீராடி வந்திருக்காங்க. இந்த கோயில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் வந்து பக்தர்களை அதிக அளவில் காணப்படுவதால் கோவில் வளாகம் வந்து திருவிழா போல காட்சியளிக்கிறது. அதாவது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து திருச்செந்தூர் நகர்பகுதிகளில் வந்ததால் வந்து திருச்செந்தூர் நகர்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. மேலும் வந்து கோவில்ல வந்து பக்தர்களுக்காக கழிப்பிடம் மற்றும் குடிநீர் வசதி வந்து குறைந்த அளவிலே இருக்கிறதுனால வந்து பக்தர்கள் வந்து தனியார் கழிப்பிட வசதியில் சென்று கழிப்பிடம் தங்கள் இயற்கை பாதையில கழிப்பதற்கு செல்லும் போது அங்கு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் வந்து கோவில் நிர்வாகம் சார்பில் வந்து இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல விடுமுறை இந்த மாதிரி நாட்கள்ல வந்து கூடுதலாக அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கணும்னு சொல்லி பக்தர்கள் கோரிக்கை வச்சு வராங்க. மேலும் வந்து போலீசார் தரப்புல வந்து பாதுகாப்பு பணியை பொறுத்தவரை குறைவாகவே இருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் திருச்செந்தூர் நகர்பகுதியில் வந்ததால் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால வந்து நகர்பகுதியிலிருந்து கோவிலுக்கு பக்தர்கள் செல்வதற்கே சுமார் 1 மணி நேரம் ஆகிறது என்பது பக்தர்கள் குற்றச்சாட்டு வச்சுட்டு வராங்க. அதனால இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல வந்து போலீசார் வந்து போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு கூடுதலாக போலீசார் பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதும் பக்தர்கள் வேண்டுகோளாக இருந்து வருகிறது வித்யா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருள்குமார்.